ஏ பிஐ போல இரு மடங்கு திறமையான நல்ல வேலைக்காரர் அவர்கள் இருவரும் ஒரு வேலையை பதினெட்டு நாட்களில் முடிப்பாங்க ஏ மட்டும் அவ்வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்ட ஒரிஜினல் கொஷின் தான் ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினெட்டு நாளாக பதினெட்டு நாள் அப்படியே வச்சுக்கிட்டேன் இன்ட்டு ப்ளஸ்ஸு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா ரெண்டு மடங்குன்றதால இந்த பதினெட்டை பாதியாக மாத்திரம் ரெண்டால் அடிக்கிறேன் அப்போ பாதியாகனா பதினெட்டில் பாதி என்ன ஒன்பதுன்னு வரும் அப்போ பதினெட்டாக ஒன்பது கூட்டினா இருபத்தி ஏழு ஆன்சர் இருபத்தி ஏழு அவ்வளோதாங்க ஸோ அவ்வளோ ஈஸியாக மனசுலேயே போடுற மாதிரி தான் இன்றைக்கி கிளாஸஸ் பார்க்க போகிறோம் அதனால் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிறது எல்லாமே புரியும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளாஸ் பதினெட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கலாம் பதினெட்டுனா இது வந்து ஒம்பதாவது டெஸ்ட்டோட எண்டு கிளாஸஸ் ஓகேங்களா ஸோ ஒம்போது டெஸ்ட்டு முடித்தாச்சு அப்படின்னா நூற்றி எண்பது கொஷின்ஸ் வந்து நான் சொல்லிட்டேன் சரிங்களா ஸோ நூற்றி எண்பது கொஸ்டினு எழுதி வச்சுட்டிங்களா எத்தனை பேர் எழுதிட்டிங்க கை தூக்கும் பார்க்கலாம் என்னங்க ஒருத்தரை கூட கை காக்கணும் ஒருத்தரை எழுதிலையா அப்போ வேஸ்ட்டா ஐயோயோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இருந்தாலும் கண்டிப்பாக ஒருத்தர் பயன்பட்டாலும் அது ஒரு பெரிய விஷயந்தான் எங்களுடைய வெற்றியை என்னென்னா யாராவது ஒருத்தருக்கு பண்படாதா அப்படின்றது தான் அந்த விஷயத்தில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்ற நான் நம்பிக்கையோடு அந்த நம்பிக்கையில் நான் அர்த்திக்கிறேன் சரிங்களா சரி சரி வாங்க பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டைப் ஆஃப் கொஷின் கொஷின்ஸ் கொடுத்துருக்க கம்பாமாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே அது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ரெண்டு கொஷின்ஸ் அல்லது ஒரு கொஷின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க ஸோ ரெண்டு கொஷின்ஸே கேட்குறாங்க நிறைய எக்ஸாமில் நம்ம குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் அந்த மாதிரி எக்ஸாம்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மட்டும் குரூப் ஃபோரில் ஒரு கொஷின் கூட கேட்கல அது வந்து என்ன சொல்கிறது இதெல்லாம் எப்படின்னா ஒரு வாட்டி அமையிறது பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லேயுமே டைம் அண்ட் ஒர்க் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அதனால தான் நம்ம இதை வந்து வந்து டெப்த்தாக எடுக்கணுன்றதுக்காக தான் பேசிக்லேருந்து நான் ஒரு ரெண்டு கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கே சொல்லிட்டேன் போன கிளாஸ் அதோட அதை கூட அஞ்சு அட்வான்ஸ் இது அது கூட அட்வான்ஸ் அடுத்தது அதோட கூட அட்வான்ஸாக அப்படியே சொல்லிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு கிளாஸ் கவனிச்சிட்டாவே உங்களுக்கு வந்து நான் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் கரெக்டாக போட்டுடலாம் சரிங்களா சரி அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜை பேஸ் பண்ணி கேட்பாங்க மடங்கை பேஸ் பண்ணி கேட்பாங்க அப்புறம் வந்து ஜென்ரலாக ஆட்களில் வச்சு கேட்பாங்க சரிங்களா ஸோ அந்த மூணு டைப் தான் நீங்கள் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அது குரூப் ஒன்லையும் கேட்டிருக்காங்க குரூப் டூலையும் கேட்டிருக்காங்க குரூப் ஃபோர்லையும் கேட்டிருக்காங்க கொஸ்டின் கொஷின் தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த கிளாஸஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்கும் புது புக்கில் ம இருக்கிற வாழ்வியல் கணிதம் டாப்பிக்கில் இருந்தால் எடுத்துகிட்டு இருக்கோம் அதில் அந்த டாபிக் ஓரியன்டாக டிஎன்பிசியில் என்னென்ன கேட்குறாங்கன்றது ஒரு ஓவராலாக எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரோம் கவர் பண்ணிவிட்டு அது வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோன்னு சொன்னால் இதிலே வந்து பார்த்தா நூற்றி எண்பது ஆயிடுச்சு இன்னும் எவ்வளோ போகணே தெரில எனக்கு பார்க்கலாம் எவ்வளோனா இருக்கட்டும் நமக்கு தேவை என்ன ஆகணும் மேக்ஸில் மினிமம் டுவெண்ட்டி அடிக்கணும் அவ்வளோதாங்க மினிமம் டுவெண்ட்டி நான் வந்து எல்லோரும் டுவெண்டி ஃபைவ் டுவெண்டி ஃபைவ்லாம் மாட்டேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மினிமம் டுவெண்ட்டி மேக்ஸிமம் டுவெண்ட்டி அவ்வளவு தான் சரிங்களா சரி ஃபஸ்ட்டு வந்து இப்போ பார்த்தலாம் கொஷின் படிக்கிறேன் அதுக்கப்புறம் இது எப்படி போடலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஷின்லேருந்து சொல்கிறேன் சரிங்களா ஸோ ராஜா ஒரு வேலையை இருபது நாட்களில் செய்து முடிப்பார் ஓகேங்களா ரவி ரவி ராஜாவை விட இருபத்தைந்து சதவிகிதம் அதிகம் திறமையானவர் எனில் ரவி அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ கொஷின் கொஞ்சம் அப்படியே பாருங்கள் இதில் இது வந்து ஒரு பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும் இதை வந்து மாற்ற முடியாது சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா வந்து ஒரு வேலை செய்கிறார் ஓகேவா ராஜாவை நான் ஏன்னு வச்சுக்கிறேன் ஏன் வந்து இருபது நாளில் முடிப்பார் ஓகேவா புரியுதுக்காக சொல்கிறேன் ஆனால் நான் என்ன பண்ணணும்னு நான் தெளிவாக சொல்கிறேன் கவனிங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு ரவி வந்து ராஜாவை விட இருபத்தி ஐந்து சதவிகிதம் அதிகமாக திறமசாலி ஓகேங்களா அப்போ கால் பங்கு அதிகமாக வேலை செய்வார் ஓகே அப்படியே இருக்கட்டும் அதை அப்படியே வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதில் ரவி மட்டும் அந்த வேலையை இத்தனை நாளில் செய்வார் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா சரி இப்போ இதில் பாருங்க ராஜா தனியாக கொடுத்துட்டாங்க இருபது நாளில் முடிப்பார் இப்போ இவ இந்த ராஜா செய்கிற வேலையை விட இருபத்தி அஞ்சு சதவிகிதம் அதிகமாக வேலை செய்புறவர் ரவி அப்போ ரவி மட்டும் எத்தனை நாளில் வேலை செய்வார் ஓகேங்களா இது சிங்கிள் பர்சன் இது சிங்கிள் பர்சன் ஓகேங்களா தனித்தனியான நபர்கள் கேட்டால் இப்போ நான் போடுற மாதிரி போட்டிருங்க அவ்வளோதாங்க சரிங்க மோஸ்ட்லி தனித்தனியாக தான் கேட்பாங்க சரி கேட்டாங்கன்னா நான் அது எப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா இப்போ பாருங்கள் நல்லா கவனிங்க இந்த கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி கொஷின் கேட்டாவே நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் டீஃபால்ட்டாக நூறு வச்சீங்க பர்சன்டேஜில் இருக்கிறதால அதுக்கு தான் கீழே என்ன பண்ணுறீங்க இங்கே என்ன பர்சன்டேஜ் கொடுக்குறாங்களோ அதை நூறாக கூட கூட்டிங்க மேலே நூறு போட்டுமா கீழவும் நூறு தான் ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த பர்சன்டேஜை கீழே கூட்டிக்க போகிறோம் சரிங்களா இன்ட்டு என்ன வேல்யூ கொடுக்குறானோ அதை போட்டுங்க ஓகேங்களா புரியுதா தெளிவா புரியுதுங்களா ஆ இவ்வளோ தான் இதை வந்து பாருங்க நான் ஒன்று அழிச்சுட்டு உங்களுக்கு கூட்டி காமிக்கிறேன் ஸோ என்னென்னா நூறு மேலே சரி அடுத்தது கீழே நான் ஆகுது நூற்றி இருபத்தஞ்சு ஆகுமா ஏன்னா நான் இருபத்தஞ்சு கூட்டிக்கு சொல்லிட்டேன் இன்ட்டு இன்ட்டு போடணும் கூடக்கூடாதே இன்ட்டு போடணும் இன்ட்டு இருபது என்ன வேல்யூ கொடுக்குறானோ தனியாக அதை போட்டுங்க சரிங்களா இப்போ இதை அடிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அடிச்சு விடுவோம் அடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவில் ஏன்னா இங்கே நூற்றி இருபத்தஞ்சு இருக்கிறதால அஞ்சாவில் அடிக்கலாம் நாலு அஞ்சு இருபது கரெக்டாக இதுவும் அடிக்கலாம் அஞ்சாவது வேப்பில் ஓர் அஞ்சு ஈரஞ்சு பத்து இப்போ பத்து போயிடுச்சு மீதி ரெண்டு இருக்குது அப்புறம் ரெண்டு பக்கத்தில் போட்டுக்கணும் அப்போ இருபத்தஞ்சின்னு வரும் ஐயஞ்சு இருபத்தஞ்சு அப்படின்னு வந்துடும் அவ்வளோதான் அடுத்தது பாருங்கள் இப்போ என்ன பண்ணலாம் இது நாலு அடிப்படாது இப்போ நூறு அடிப்படும் அதாவது ஓர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி நூறா இரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கூட்டினா ஐம்பது 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 கூட்டினா நூறு அப்போ நாலு முறை வருது நன் அங்கு பதினாறு ஸோ பதினாறு ஆன்சர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுதான் விஷயமே ஸோ ஸோ என்னென்னா தனித்தனியாகவே கேட்டுட்டாங்கன்னா ஏ கொடுத்துட்டு ஏ வந்து ஏவை விட பி வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அதிகமாக வேலை செய்வார் அப்படின்னா பி எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க கொஷினோட டைப் புரியுதுங்களா ஸோ ஏவை கொடுத்துட்றாங்க பி பி வந்து ஏவை விட ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அதிகமாக வேலை செய்கிறாரு அப்போ பி எத்தனை நாளாக முடிப்பார் அப்படின்னு கேட்டாவே நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு நூறு வகுத்தல் எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்தானோ அதை கூட்டிக்க போகிறீங்க நூறாக கூட ஸோ கூட்டிக்கிட்டு என்ன வேல்யூ கொஷினில் இருக்குதோ டயட்டாக அதை கூட்டி நீங்கள் அதை பெருக்குங்க ஆன்சர் ஓகேவா தெளிவாயிடுச்சா இப்போ பாருங்களேன் இதே கொஷ்டினில் வந்து பார்த்தோன்னா ஏ வந்து பார்த்திங்கன்னா நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து பார்த்திங்கன்னா பத்து நாளில் வேலை முடிக்கிறாரு பி வந்து ஏ விட ஐம்பது சதவீதம் விரைவாக முடிப்பார் அப்படின்னா அப்படின்னா ஏ எப்படின்னா பி வந்து ஏ விட ஐம்பது சதவீத விரைவாக முடிப்பேன்னா பி எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா புரியுதா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நூறு வச்சுக்கலாம் சரிங்களா டிவிடெட் பை நூற்றி ஐம்பது ஸோ நூற்றி இன்ட்டு எவ்வளவு பத்து நாள் ஓகேங்களா இப்போ புரியுதுங்களா இப்போ என்ன பண்ணலாம் இந்த இந்த பத்து நாளா சரி நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு புரியுதுக்காக சரி ஓகே இப்படி கூட அடிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சுருக்குனா ஒன்றும் வரப்போகுது ஓகேங்களா பதினஞ்சாக கூட அடிக்க போகிறீங்க புள்ளி வச்ச நம்பர் கூட வட்டமே தப்பே கிடையாது எத்தனை வந்தால் என்னக்குது சரிங்களா ஸோ இதே நீங்கள் இந்த இடத்துல பதினஞ்சுன்னு வச்சிங்கன்னா இங்கே பதினஞ்சு போடுவீங்க பதினஞ்சு போட்டால் இந்த பதினஞ்சுக்கு பதினஞ்சு கேன்சல் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் பத்துன்னு வரும் சரி இப்போ நான் இந்த புள்ளி வச்சு கொடுத்தா போடுறேன் ஒன்றும் தப்பே கிடையாது அப்போ நூறு வகத்தல் பதினஞ்சுன்னு இருக்கும் சரிங்களா அப்போ ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு பதினஞ்சு அடிக்கணும்னா என்ன பண்ணலாம் அடிச்சிருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மூ அஞ்சு பாஞ்சு இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு அஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து இருவதுன்னு இருக்கும் அப்போ இருபது வகுத்தல் மூணுன்னு வரும் சரிங்களா ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் கலப்பு பெண்ணமாக மாற்ற போகிறோம் இப்படியே வச்சு கொடுக்க மாட்டாங்க இருபது பை மூணுன்னு அப்போ என்ன ஆகுதுங்க பாருங்கள் நான் உங்களுக்கு தெளிவாக போகிற புள்ளி வச்சே வந்தால் கூட நான் இதில் சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன்

இருவரும் சேர்ந்து நல்லா கவனிங்க இந்த கொஷினு இருவரும் சேர்ந்து சேர்ந்து முடிக்க ஆகும் நாட்களை காண்க அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்ன பொதுவாக பேட்டர்ன் என்னென்னா ஏவ கொடுத்துட்டாங்க ஏவ கொடுத்துட்டு ஏ வந்து ஏவை விட பி வந்து குறிப்பிட்ட சதவிகிதம் அதிகமாக வேலை செய்கிறாரு ஒரு வேலை கம்மின்னா மைனஸ் போட்டுங்க அதிகம்னா கூட்டிங்க கம்மின்னா குறைச்சிங்க ஓகேவா தெளிவாகுதா ஸோ அப்போ அதிகமாக வேலை செய்கிறாரு அப்படின்னா நூறாக கூட அந்த பர்சன்டேஜை கூட்டிங்க சரிங்களா இன்ட்டு கொஷினில் என்ன டேட்டு கொடுக்குறானோ அதை பெருக்குங்க இதான் ஃபார்மேட் சொன்னேன் சரிங்களா இது ஃபார்முலா கிடையாது பட் ஷார்ட்கட் தான் இப்போ இது யாரு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா பிஏ தான் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா ஆனால் இந்த கொஷினில் உங்களுக்கு தெளிவாக பாருங்கள் இருவரும் சேர்ந்துன்னு கேட்குறாங்க அப்போ இருவரும் சேர்ந்து கண்டுபிடிக்கணுன்னா அப்போ ஏவும் தெரிஞ்சிருக்கணும் பியும் தெரிஞ்சுருக்கணும் பி கொடுக்கவே இல்லை நல்லா பாருங்க இது ஒரு பெரிய கொஷின் பட் ரொம்ப ஈஸியான கொஷின் ஓகேவா ஸோ பிஏ நம்ம கண்டுபிடிக்கணும் பிஏ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மேட் நான் போன சம்மில் சொன்ன பார்த்தீங்களா அதே ஃபார்மேட்டில் கண்டுபிடிச்சிட்டு அது பியோட ஒர்க்கு ஆனால் அவங்க ஏவும் பியும் சேர்ந்து கேட்குறாங்க அப்போ ரெண்டு பேரும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா தெளிவாக பார்த்துட்டு வாங்க நான் ரெண்டு ஸ்டெப்பு கொஸ்டின் தான் அது சரிங்களா ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது அப்போ முதல்ல பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நூறு பகுத்தல் ஐம்பது பர்சன்டேஜாக நூற்றி ஐம்பது இன்ட்டு பதினஞ்சு ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணலாம் இந்த பதினஞ்சுக்கு இந்த பதினஞ்சு கேன்சல் இந்த ஜீரோ ஜீரோ கேன்சல் அப்போ பி வந்து பத்து நாளில் முடிப்பார் அப்போ ஏ பதினஞ்சு நாளில் பி பத்து நாளில் முடிப்பார் கொடுப்பாரு ஓகேவா ஸோ ஓகே முடிஞ்சிருச்சு பத்து நாள் தானே பதினஞ்சு ஓகே எஸ் பதினஞ்சு நூற்றி ஐம்பது கரெக்டுங்க எல்லாம் கரெக்டு பர்ஃபெக்டாக அணிஞ்சு போச்சு பதினஞ்சுக்கு பதினஞ்சு கேன்சல் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஓகே பத்து நாள் ஓகே அப்போ பத்து நாள் நீங்கள் டிக் பண்ணிடலாம் நல்லா பாருங்கள் பத்து நாள் டிக் பண்ணிடக்கூடாது ஏன்னா அவங்க பி மட்டும் கேட்கல இருவரும் சேர்ந்துன்னு கேட்டிருக்காங்க ஸோ அட்வான்ஸாக இன்னொரு கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்டிருக்காங்க இதுதான் உங்களை எப்பவுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அவசரத்தில் டக்குன்னு அடிக்கிறது அது பண்ணணும் சொல்கிறது நல்லா கொஷினை படிச்சுக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்குறாங்க ஏ பத்து நாள் பதினஞ்சு நாள் பி வந்து பத்து நாள் நான் கண்டுபிடிச்சிட்டேன் பிஎயோட வேல்யூ ஸோ இது இந்த ரெண்டாவது கொஸ்டினே பியோட வேல்யூ கண்டுபிடிக்காது நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சீனாவே தெரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்க மாட்டாங்க ஏ கொடுத்ததுனா பி கேட்டிருப்பாங்க அவ்வளோ ஓகேவா பி கொடுத்துதான் ஏ கேட்டிருப்பாங்க அப்படிதான் கேட்பாங்க ஓகேவா அப்படி கேட்டால் தான் இதோட முடிச்சுக்கலாம் ஆனால் என்ன ஆகுது ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்குறாங்க அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து கேன்னா இப்போ செகண்ட் ஸ்டெப் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ஓகேங்களா நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய வேலை கிடையாது எப்போவே நல்லா புரிஞ்சுக்குங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்டாங்கண்ணா ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்டால் ரெண்டுத்தையும் மேலே பெருக்குங்க ரெண்டுத்தையும் கீழே கூட்டுங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இப்போ பாருங்க நான் உங்களுக்கு புரியத்துக்காக போடுறேன் ஏவும் தானே கேட்குறாங்க அப்போ ஏவும் பியும் கேட்டால் ஏவோட டேட்டையும் பியோட எப்பா டேட்டு போடுறேன் நான் சரிங்களா ரெண்டுத்தையும் பெருக்குங்க அதே மாதிரி ஏவோட டேட்டையும் பியோட டேட்டையும் கூட்டுங்க இப்படி செஞ்சீங்கன்னா இதுதான் அண்ட்ஸு அவ்வளோ ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு கொடுத்தாவே ரெண்டுத்தையும் மேலே பிறகுங்க ரெண்டுத்தையும் கீழே கூட்டுங்க அவ்வளோ ஓகேவா தெளிவாகுதா சும்மா ஒன்று பை வகுத்தேல் ஒன்னு பை எல்லாம் போட்டுன்னு உட்காந்துருக்காதீங்க சேர்ந்துன்னு சொன்னாவே இப்படி போட்டு போயிட்டே இருங்க என்ன பண்ணணும் ரெண்டுத்தையும் பெருக்கணும் மேலே ரெண்டுத்தையும் கூட்டணும் கீழே அவ்வளோதான் அப்போ இப்போ என்ன ஆகுது உங்களுக்கே தெரிஞ்சு நான் அப்படியே கீழே வந்துடுறேன் பத்து எத்தனை பா இப்போ ஒருத்தர் வந்து பதினஞ்சு நாளா பதினஞ்சு தானே கொடுத்துருக்காங்க எஸ் பதினஞ்சு நாள் பத்து நாள் அப்படியே போடுங்க அப்போ பதினஞ்சு ஓகேங்களா இன்ட்டு பத்து ஓகேங்களா டிவைடட் பை ரெண்டையும் கூட்டிக்கணும் பதினஞ்சு ப்ளஸ் பத்து எப்போவுமே மேலே பெருகாதீங்க ஆனால் கீழே கூட்டுருங்க போட் மாசி பிரகாரம் கீழே வகுத்துட்டு தான் வரணும் பட் கீழே கூட்டிங்க அதான் பெஸ்ட்டு ஓகேங்களா அப்போ பதினஞ்சு இன்ட்டு பத்து பெருக்கல் தேவையில்லை ஏன் பெருக அடிச்சிடலாம் சரிங்களா பத்து இருபத்தி அஞ்சுன்னு வரும் கரெக்டாக பத்தா கூட பதினஞ்சு கூட்டினா இருபத்தஞ்சு இப்போ நீங்கள் அடிச்சிடலாமா இப்போ பாருங்கள் அடிக்கலாம் மூ அஞ்சு பாஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சி ஓர் அஞ்சு ஈரஞ்சு பத்து அப்போது ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு ஆறு நாள் ஆன்சர் பர்ஃபெக்டாக வரும் ஆறு நாள் பார்க்கலாமா இங்கே பாருங்கள் ஆறு நாள் பர்ஃபெக்டாக வந்திருக்கு சரிங்களா ஸோ ரொம்ப பெரிய கணக்கு கிடையாது ஸோ இது வந்து அதாவது ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று கேட்கறதுக்கான மெத்தட் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்கும்போது நம்ம சேர்ந்து போகிறதுக்கு என்ன பண்ணோம் இதுதான் ஃபார்முலா சரிங்களா ஏவை கண்டுபிடிக்கணும் பிஏ ஏ கொடுத்துட்டாங்க பிஏ கண்டுபிடிச்சிட்டேன் பிஏ கண்டுபிடிச்சிட்டோன்னே ஏவும் பிஇவும் பெருக்கிட்டேன் அதாவது ரெண்டு பேர் சேர்ந்துன்னு கேட்குறாங்க அப்போ மேலே இருக்கணும் கீழே கூட்டிக்கணும் அவ்வளோதான் சரிங்களா ரெண்டே ரெண்டு ஸ்டெப்பு கணக்கு தான் முடிச்சிடலாம் சரிங்களா புரியுதுங்களா பட் இந்த மாதிரி கேட்குறாங்க நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துங்க சரிங்களா ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் பிடிச்சிட்டீங்கன்னா அந்த விஷயத்தில் எப்படிலாம் கேட்கலான்னு நீங்கள் பார்த்துட்டாவே முடிஞ்சு போச்சு ஓகேங்களா அடுத்த கணக்கு பார்க்கலாம் அடுத்த கணக்கு இது புது புக்கிலே இருக்குது சரிங்களா இது இப்போ பார்க்கக்கூடியது செவன்த் டூ புது புக்குலேயே இருக்குது சரி பார்க்கலாம் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் வந்து ஒரு இராணுவ முகாமில் இரநூறு பே இரநூறு போர் வீரர்கள் தங்கியுள்ளனர் அந்த வீரர்கள் நாற்பது நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் முகாமில் உள்ளன சரிங்களா முகாமில் மேலும் ஐம்பது பேர் போர் வீரர்கள் ஐம்பது பேர்னு சொல்லிவிட்டு போர் வீரர்கள் சே வந்து சேர்ந்து சேர்ந்தனர் உணவுப் பொருட்கள் எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா ஸோ என்ன கேட்குறாங்க சார் ஒன்றுமே புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இராணுவ முகாம் இருக்குங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு பேர் இருக்காங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பாடு பொருள்லாம் இருக்குது அவங்களுக்கு இரநூறு பேருக்கு திருப்தியாக நாற்பது நாளைக்கு நான் வந்து என்ன பண்ண முடியும் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்க முடியும் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க ஒரு போர்க்காலமாக இருந்தால் திடீர்னு வந்து என்ன பண்ணிவிடுவாங்க வந்து சேர்ந்துப்பாங்க இல்லையா அப்போ என்ன ஆகுதுன்னா அடிஷ்னலாக அடிஷ்னலாக ஐம்பது பேர் திடீர்னு பிளான் இல்லாமல் வந்து சேர்ந்துட்டாங்க பிளான் பிரகாரம் நாற்பது நாளைக்கு தேவையான பொருளாக உள்ள மூட்டை குடோனில் அடிக்க வச்சுட்டாங்கப்பா திடீர்னு வந்து பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனை அதனால் வந்து கூடவே ஒரு ஐம்பது பேர் வந்துட்டாங்க அப்படி ஐம்பது பேர் வந்துட்டாங்கன்னா இப்போது ஒரு குடோனில் இருக்கிற உணவு பொருள் அது எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை நல்லா கவனிங்க ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் அப்படியே ஸ்டார்டிங் டேட்லேயே கேட்டிருக்காங்க சரிங்களா சரி ஒன்றும் இல்லை அப்படியே நல்லா கவனிச்சிங்க மொத்த டேட் எவ்வளோங்க மொத்த சாரி மொத்த போர் வீரர்கள் மொத்த அமௌண்ட் எவ்வளோ அதை முதல்ல பாருங்கள் இரநூறு பேர் அப்போ அந்த இரநூறு பேரை வந்து நாங்கள் வச்சுக்கிறேன் சரிங்களா இரநூறு பேர் ஓகே ஓகே டன் அடுத்தது என்ன பண்ணால் இது அப்படியே டி வச்சுங்க எந்த சேஞ்சும் பண்ணாதீங்க எல்லா கொஷினுக்குமே ஒரு வேலை கொடுக்குறானோ அந்த வேலையை அப்படியே வச்சுக்கணும் சரிங்களா இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நான் டேட்டை மேலே வச்சுக்கணும் சரிங்களா உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும் நான் அப்படி தான் சொல்லியிருப்பேன் நேற்று கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன் ஆட்கள் மேலே இருக்கணும் நல்லா கவனிச்சிங்க ஆட்கள் மேலே இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அதை நான் உங்களுக்கு குழாய்ப்பு விரும்பலை அதை அப்படியே வச்சுங்க சரிங்களா இது வேறு மாடல் நான் அதே மாதிரி தான் இருக்கும் பட் நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இங்கே பாருங்கள் நல்லா கவனிச்சுங்க நாற்பது நாளாக நாற்பது நாள் அப்படி இங்கே வச்சுக்கிட்டேன் அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பது நாள் வச்சுப்போம் சரிங்களா வேறு எதுவும் பண்ண வேணாம் அப்படியே பாருங்க இப்போ இரநூறு பேர் இருந்தாங்க இப்போ எவ்வளோ பேர் சேர்ந்துட்டாங்க இரநூத்தம்பது பேர் அப்போ அந்த இரநூத்தம்பது பேர் அப்படியே கூட்டிங்க இரநூறா கூட நான் இங்கே கூட்டிகிட்டுமா எதுக்கு அப்படியே இரநூறு பேர் இருக்காங்க அப்போ ஐம்பது பேர் கூட சேர்ந்துட்டாங்க அப்போ இரநூத்தம்பது பேரா இதை சுருங்குன்னு ஆன்சருங்க அவ்வளோதான் போச்சு சரிங்களா எப்போவுமே கொஷினில் கொடுக்குறது இங்கே எழுதிங்க சரிங்களா இன்ட்டு போட்டுங்க அதுக்கப்புறம் என்ன டேட்டை கொடுக்குறானோ அந்த டேட் அப்படியே எழுதிங்க ஏன்னா அந்த டேட் வந்து குறையல அப்படியே தான் இருக்குது ஸோ இப்போதைக்கு அப்படியே கொண்டு வாங்க உங்களுக்கு கணக்கு புரியும் சரிங்களா அடுத்தக்கு கருத்து தான் என்ன பண்ணுறேன் கீழே வந்து என்ன பண்ணுறேன் எத்தனை பேர் கூட சேர்ந்துடுறாங்க சேர்ந்தா கூட்டிங்க வெளியே போனாங்கன்னா கழிச்சிங்க ஓகேவா இரநூறுதா கூட ஐம்பது பேர் வந்துடுறாங்க அப்போ ஐம்பது தான் கூட்டிக்கிட்டேன் சரிங்களா இப்போ இதை அடிக்கலாம் அடிச்சு பார்ப்போம் அடுத்தது பார்க்கலாம் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல்ங்க சரிங்களா இது அஞ்சா வாய்ப்பில் அடிக்கலாம் சரிங்களா அஞ்சாவது வாய்ப்பில் இது அடிச்சிங்கன்னா இது ஒரு வாட்டி ஐயஞ்சு இருபத்தஞ்சு அப்படியே வச்சுக்கலாம் இல்லைனா இப்படி போடலாம் ஒரு இருபத்தஞ்சுங்க இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கூட்டினா ஐம்பது ஐம்பது ஐம்பதுங்க கூட்டினா நூறு நூறு நூறையும் கூட்டினா இரநூறு அப்போது நாலு முறைன்னா எட்டு முறை சரிங்களா அப்போது ஒரே வாட்டி அடிச்சுட்டா எட்டு முறை சரிங்களா அப்போ இங்கே எட்டு இருக்குது இங்கே நாலு இருக்குது அவ்வளோதான் நம்ம நம்பர்ஸ் இருக்குது வேறு நம்பரே கிடையாது எட்டையும் நாலையும் பெருக போகிறோம் எட்டையும் எட்டையும் கூட்டினா எட்டுட்டா பதினாறு 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 முப்பத்தி ரெண்டு முப்பத்திரெண்டு ஆன்சர் ஓகேங்களா முப்பத்திரெண்டு இது பாருங்க ஸோ பெருகாதீங்க தயவு செஞ்சு பெருகாதீங்க நாலு முறை கேட்குறாங்களா அப்போ எட்டு பாருங்களா நான் கூட்டுறதை பாருங்களா எட்டு எட்டி மனசுலேயே கூட்டுங்க பதினாறு இது ரெண்டு முறை அப்போ அதே ரெண்டு முறை கூட்டினா நாலு முறை ஆகுமா பதினாறு முறையாக கூட்டம் முப்பத்தி ரெண்டு அவ்வளோதான் ஓகேவா டக்குன்னு வந்துடும் நீங்க பெருக்கிற நேரத்தை நம்ம கூட்டிடலாம் சரிங்களா அதான் வரும் முப்பத்து ரெண்டு புரியுதுங்களா நான் சொன்னது ஸோ இப்போ அப்படியே வாங்க நம்ம நிறைய கொஸ்டின் பார்க்க போகிறோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெளிவாக புரிஞ்சுடும் சரிங்களா இந்த கொஷின் பாருங்க இந்த கொஸ்டின் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு வெள்ள நிவாரண முகாம்ல இரநூத்தி ஐம்பது மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இருபது நாட்களுக்கு வரும் சரிங்களா வரும் பன்னிரண்டு நாட்களுக்கு பிறகு இதில் பாருங்க அடிஷ்னல் ஃபைனலாக பன்னெண்டு நாளுக்கு அப்புறமா நூற்றி ஐம்பது பேர் அம்முகாமை விட்டு சென்று விட்டனர் அப்போ வெளியே போயிடுறாங்க சரிங்களா அப்படி வெளியே போயிட்டால் மீதி உள்ள உணவுப் பொருட்கள் எத்தனை நாளில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா நல்லா கவனிச்சிங்க இந்த கணக்கு இப்படி போடலாம் ஒரு அதே மாதிரி தான் ஒரு கேம்ப் இருக்குது அந்த கேம்பில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது பேர் இருக்காங்க சரிங்களா இரநூத்தம்பது பேர் அது அப்படியே வச்சுக்கணும்னு சொல்லிட்டேன் இன்ட்டு போட்டுங்க இப்போ டேட்டுக்கு வரும் மொத்தம் எத்தனை நாளைக்கு இப்போ இரநூத்தம்பது பேருக்கு உணவுப் பொருட்கள் கொடுக்கணுன்னா எத்தனை நாளைக்கு வரும்னா இருபது நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பண்ணுறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா பன்னிரெண்டு நாட்களுக்கு பிறகு அப்போ பன்னெண்டு நாளும் அந்த கேம்பில் இரநூத்தம்பது பேர் இருந்திருக்காங்க அதான் உண்மை கரெக்டாக ஏன்னா பன்னெண்டு நாளுக்கு பிறகுன்னு சொல்கிறாங்க அப்போ பன்னெண்டு நாள் வரைக்கும் இரநூத்தம்பது பேர் இருந்திருக்காங்க அப்போ அவங்க பன்னெண்டு நாளும் அவங்க அந்த இருபது நாள் சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க ஏன்னா இருபது நாளைக்கு வரும்னு சொன்னேன் இல்லையா அதை சாப்பிட்டுட்டே வந்திருக்காங்க அப்படின்னும் போது அந்த பன்னெண்டு நாளைக்கு பிறகுன்னாங்கன்னா அப்போ பன்னெண்டு கழிச்சிக்கணுமா அப்போ மீதி எத்தனை நாள் இருக்கும் ஸோ இருபது நாளில் பன்னெண்டு நாள் போயிடுச்சு அப்போ மீதி எட்டு நாள் இருக்குமா அதை நான் கைச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா அதுக்கு அடுத்ததாக இப்போ என்ன ஆச்சு நான் என்ன சொன்னேன் கீழே வந்து எவ்வளோ சேர்றாங்களோ அல்லது சேர்றதா கூட்டிங்க வெளியே போனோன்னா கைச்சு கீழே போட்டுருங்கன்னு சொன்னேன் அப்போ இரநூறு பேர் நூற்றி இரநூத்தம்பது பேரா இரநூத்தம்பது பேரில் நூற்றி ஐம்பது பேர் வெளியே போகிறாங்க நல்லா கவனிங்க உள்ளே வந்தால் கூட்டிக்குங்க வெளியே போனால் கழிச்சுங்க அப்போ நூற்றி ஐம்பதுன்னும் போது இரநூத்தம்பதில் நூற்றி ஐம்பது போனால் ஐம்பதுக்கு ஐம்பதுக்கு போச்சு நூறுக்கு நூறுக்கு போச்சு அப்போது நூறு தான் இருக்கும் சரிங்களா அவ்வளோதான் இப்போ இதை சுருக்கலாமா மேலே வந்து எட்டு நாள் இப்போ தான் நாங்கள் கழிச்சிட்டேன் ஓகே இங்கே கழிச்சுட்டேன் நான் சரிங்களா இதான் இதை சுருக்குன்னா ஆன்சருங்க அப்போ இந்த ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் இதில் பாதி அஞ்சு இதில் பாதி நாலு நான் இப்படி பாதி பாதியாக போகிறேன் எனக்கு ஈஸியாக இருக்கணும் இதில் பாதி இதில் வந்து ஓரஞ்சு அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சு அப்போது அஞ்சாக கூட நாலு பேருக்கு போகிறீங்க அஞ்சு நாலு பேருக்குன்னா நாலில் பாதி போட்டு ஒரு ஜீரோ போட்டுக்கணும் அவ்வளோ தான் அப்போ நாலில் பாதி ரெண்டு ரெண்டாக கூட ஒரு ஜீரோ செட்டை இருபது அப்படின்னா இருபது நாள் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா அப்போது பன்னெண்டு நாளைக்கு அப்புறமா வந்து நூற்றி பேர் வெளியே போய்ட்டாலும் நமக்கு அதுக்கப்புறமாவும் இருபது நாளைக்கு சாப்பாடு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ புரியுதுங்களா புரியுதுங்களே இப்போ ஏன்னா நூற்றி பேர் வெளியே போயிடுறாங்க தெளிவாகுதா கொஷின் ஸோ இதே இதே பாமனில் போட்டுன்னு வந்தால் பாமனின்ற இதே பஹாமனில் போட்டுருந்தால் கரெக்டாக வரும் சரிங்களா நான் வர மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் இன்னொரு கொஷின் இருக்குது இது பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல A cat ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது பேர் இரநூறு நாட்களுக்கு தேவையான உறவு பொருட்கள் வைத்துள்ளன ஓகே அஞ்சு நாட்களுக்கு பிறகு முப்பது பேர் நோய் தொற்றால் இறந்து விடுகிறார்கள் எனில் மீதமுள்ள உணவுப் பொருட்கள் எத்தனை நாட்களுக்கு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இருபத்தொன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரிஜினல் கொஷின் தான் இது சரி இப்போ பாருங்க நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் நூற்றி இருபது பேராக மொத்த எத்தனை பேரோ அதை முதல்ல எழுதிடணும் சரிங்களா அதுக்கப்புறமா இன்ட்டு போட்டுங்க சரிங்களா இப்போ டேட்டை போனோம் மொத்த டேட் எவ்வளோ இரநூறு நாளைக்கு சரிங்களா இரநூறு நாள் நாளைக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வச்சுருக்காங்க ஓகே ஆனால் அஞ்சு நாளைக்கு பிறகுன்றாங்க அப்போ அஞ்சு நாளும் அந்த கேம்பில் நூற்றி பேர் இருந்திருக்காங்க கரெக்டா எஸ் கரெக்டா அப்போ அஞ்சு நாளைக்கு பிறகுனா அப்போது இரநூறு நாளில் அஞ்சு நாள் கழிச்சிட்டு தானே மீதி நாள் இனிமேல் கவுண்ட் பண்ணோம் அப்போ அஞ்சு கழிச்சுட்டா நூற்றி நாள் வருமா ஓகே நூற்றி நாள் இப்போ புரியுதா நான் போடுறது கீழே என்ன பண்ணோம் இப்போ வெளியே போனால் கு வெளியே போனால் என்ன கழிச்சிக்கணும் உள்ள வந்தா கூட்டிக்கிட்டு கீழே போட்டுருங்க அப்போ மொத்தம் நூற்றி இருபது பேர் அப்போ முப்பது பேர் நோய் தொற்றால் இறந்துட்டாங்க அப்போ முப்பது கழிச்சுங்கன்னா என்ன வரும் தொண்ணூறு தொண்ணூறு பேர் தான் இருப்பாங்க இப்போ இப்போ தொண்ணூறு பேர் இருக்காங்க அவ்வளோதான் கணக்கு ஓகேங்களா இப்போ புரிதான போடுறது ஸோ இப்போ அடிக்கலாம் அடிச்சிடலாமா இப்போ பாருங்க தெளிவாக அடிக்கலாம் அந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஓகேங்களா இதுல அதாவது மூணாம் அடிக்கலாம் மூணு ஒம்பது நான் மூணு பன்னெண்டு சரியா ஓகே நெக்ஸ்ட் நான் பண்ணலாம் இது மூணு எல்லாமே முழு நம்பராக இருக்கிறதால நான் மூணாம் ஐப்பில் இதே அடிக்கிறேன் ஒரு மூணு மூணு இங்கே பாருங்க நான் மூணு பன்னெண்டு ஐ மூணு

ஓகேவா புரிஞ்சுச்சா ரொம்ப சிம்பிளான கணக்குங்க இதெல்லாம் குரு போனில் கூட கேட்டிருக்காங்க அவ்வளோ சிம்பிள் இப்போ கூட்டலாமா நாலாக கூட பெருகணும் நாலாக கூட பெருகணும் என்ன சொன்னேன் அப்படியே டபுள் டபுளாக கூட்டின்னு போகலாம் அங்கே பாருங்கள் நல்லா பாருங்கள் அறுபத்தஞ்சி மனசுலேயே கூட்டுங்க அறுபத்தஞ்சு நாலால் உங்களுக்கு பெருகு தெரிஞ்சால் பெருக்கிடுங்க பெருசாக சிறுசோ ஒரே மெத்தேடில் போயிட்டால் ஈஸி சரிங்களா அஞ்சு அஞ்சு பத்துக்கு ஜீரோ மீதி இங்கே ஒன்று வந்துடுது ஆறு ஆறு பண்ணால் பதிமூணு வந்துடும் ஸோ அப்போ நூற்றி முப்பது அதே நூற்றி முப்பது மறுபடியும் கூட்டினா நாலாவோட பெருகினதுக்கு ஆன்சர் ஓகேங்களா ஜீரோ ஆறு ரெண்டு அப்போ இரநூத்தி அறுபது நாட்களுக்கு வரும் அப்படின்றது தெளிவாயிடுச்சு பார்க்கலாமா இரநூத்தறுபது இது பாருங்கள் பர்ஃபெக்டாக இரநூத்தறுபது இருக்குது ஓகேவா புரியுதா தெளிவாக புரியுதுங்களா சரி அடுத்த கணக்கு பார்க்கலாம் ஆறாவது கொஷ்டின் பார்க்கலாம் ஆறாவது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா நூ நூற்றி இருபது பேர் இரநூறு நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வைத்துள்ளன ஐந்து நாட்களுக்கு பிறகு முப்பது பேர் புதிதாக சேர்ந்து கொள்கிறார்கள் மீதமுள்ள உணவுப் பொருட்கள் எத்தனை நாட்களுக்கு வரும் ஸோ இதை கொண்டு நீங்களே போட்டு சொல்லுங்கள் ஏன்னா இதே தான் அங்கே பாருங்கள் நல்லா கவனிங்க இதில் வந்து பார்த்தா நூற்றி இருபது இரநூறு அஞ்சு நாலு முப்பது ஸோ பட் இது இறந்து விடுகிறார்கள் அப்போ கழிச்சிக்கிட்டேன் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க சேர்ந்து புதுசாக சேர்ந்துக்கிறாங்க என்ன அதை கூட்டிக்கு போகிறீங்க அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் போட்ட மாதிரியே தான் போட போகிறீங்க பட் கீழே கூட்டிட்டு போட போகிறீங்க சேர்ந்தால் கீழே கூட்டு சார் வெளியே போனால் என்ன பண்ணிங்க கழிச்சிங்க சரிங்களா அதனால் இந்த சம் ஆறாவது நீங்கள் போடுங்க போட்டு ஆன்சர் சொல்லுங்கள் ஓகேவா இதுக்கு ஆப்ஷன் வந்து இரநூத்தறுபது நூற்றி ஐம்பத்தி ஆறு நூற்றி ஐம்பது இரநூத்தி நாற்பத்தி அஞ்சுன்னு இருக்குது சரிங்களா சரி அடுத்த கணக்கு பார்க்கலாம் அடுத்த கணக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது கொஷின் உங்களுக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் ஒன்றில் கேட்ட கொஷின் தான் இது என்ன கொஷின் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கோட்டையில் வேலை பார்த்த முந்நூறு மனிதர்கள் தொண்ணூறு நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வைத்துள்ளனர் இருபது நாட்களுக்கு பிறகு ஐம்பது பேர் சென்று விட்டனர் ஐம்பது பேர் சென்று விட்டனர் மீதி உணவுப் பொருட்கள் எத்தனை நாட்களுக்கு வரும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டால் நீங்கள் கண்ணை முடின்னு போட்டுலாம் எத்தனை பேர் மொத்தம் முந்நூறு பேர் அப்போ முந்நூறு எழுதிக்குங்க இன்ட்டு போட்டுங்க அடுத்தது மொத்த நாள் தொண்ணூறு நாளுங்க தொண்ணூறு நாள்னால் அதுக்கப்புறம் எத்தனை நாள் வரைக்கும் இருந்திருக்காங்கன்னா இருபது நாட்களுக்கு பிறகுன்றாங்க அப்போது முந்நூறு பேர் இருபது

ஐம்பது பேர் வந்து விட்டு சென்றனர் ஐம்பது பேர் வந்து வெளியே போயிடுறாங்க அப்போ முந்நூறுல ஐம்பது போனால் இரநூத்தி ஐம்பது அப்படின்னு வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இதை சுருக்குனா ஹேன்சர் வரப்போகுது ஓகேவா சரி சுருக்கலாம் பாருங்கள் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிடலாம் ஜீரோக்கு ஜீரோ கேன்சர் இங்கே அடிக்கலாம் ஒரு ஐயஞ்சு இருபத்தஞ்சி ஆறு அஞ்சு முப்பது மறுபடியும் இதை அஞ்சா வாய்ப்பில் அடிக்கலாம் அஞ்சா வாய்ப்பில் அடிக்குன்னாவே பாதியாக போட்டு ஒரு ஜீரோ போட்டுக்கணும்னு சொன்னால் தான் நான் சொன்னேன் இல்லைன்னா சொன்னேன் சரி பார்க்குறேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்து பைத்தஞ்சு ஐம்பது ஓகேங்களா அப்போ ஒரு வந்து ஒரு அஞ்சஞ்சு இருந்து பத்து அப்படின்னும் போது பன்னெண்டு அஞ்சுன்னு சரிங்களா அப்போ பன்னிரெண்டு அவ்வளோதான் சரிங்களா இப்போ என்ன ஆகுது பன்னெண்டா கூட ஏழை பெருக்கு போகிறீங்க அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இப்போ பாருங்கள் பெருக்கலாமா பன்னெண்டா கூட ஏழை பெருக்கணும் ஸோ இது பன்னெண்டா கூட ஏழை பெருக்கணும்னா சிரமப்படாதீங்க ஓகேங்களா பன்னெண்டா கூட ஏழை பெருக்கிறது ஒன்றும் கஷ்டமே கிடையாது நான் பாருங்களேன் எப்படி பெருக்கிறேன் பாருங்களேன் இங்கே வந்து பாண்டு இருக்குதா நான் பத்துன்னு நினச்சிக்கிறேன் அப்போ எழுபதா எஸ் ப எந்த பத்தாக கூட எதை பெருங்கினாலும் அப்படியே ஜீரோ சேர்த்துக்கு போகிறீங்க மீதி எத்தனை நம்பர் இருக்குது ரெண்டு நம்பர் இருக்குது ரெண்டு நம்பர்னா ஏழாக கூட ரெண்டு போடணும்னா என்ன பண்ண ஏழு ஏழும் பதினாலு அப்போ பதினால மனசுலேயே கூட்டிக்கலாம் அப்படி கூட்டினா நாலு எண்பத்தி நாலு அவ்வளோதான் ஓகேவா ஸோ பெருக்கிறத விட போடுறது ரொம்ப ஈஸி கூட்டுறது ஓகேங்களா இப்படி தான் பண்ணணும் சரிங்களா எண்பத்தி நாலு சரியான விடை இப்போ தெளிவாக புரியுதுங்களா நான் சொன்னதே ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க மொத்த வேல்யூவை க ஃபிக்ஸ்டாக வச்சுங்க அதுக்கப்புறம் இன்ட்டு போட்டுங்க டேட் என்ன சொன்னாங்கன்னா கழிச்சு இங்கே போட்டுருங்க டெக்ஸ் ஒயின்னு வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் சேர்றாங்க இதில் வந்து வெளியே போகிறாங்கன்னா இந்த வேலையில் கழிச்சிக்கணும் உள்ள வெளியே போனால் உள்ளே வந்தாங்கன்னா கூட்டிக்கணும் அவ்வளோதான் ஓகேவா இங்கே போட்டுனா அடித்து கொடுத்தா ஆன்சர் இதுதான் ஃபார்மேட் இது ரொம்ப ஈஸி இந்த ஃபார்மேட்லேயே போடுங்க அடுத்தது எட்டாவது கொஷின் பார்க்கலாம் இது வந்து மடங்கை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் மடங்க பற்றி கேட்குறது எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்றது நாங்கள் கிளாஸில் சொல்ல போகிறோம் நல்லா கவனிங்க ஆல்ரெடி இது கிளாஸ் எடுத்திருக்கேன் நான் ஏதாவது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மடங்கு பொறுத்த வரைக்கும் ஒரே ஏர் ஃபார்மேட் தான் இருக்குது சரிங்களா இப்போ பாருங்க நான் எழுதுகிறேன் பாருங்கள் ஒய் ப்ளஸ்ஸு இருங்க ஒய் டிவிட் பை எக்ஸ் என்னதுன்னு நான் சொல்கிறேன் நல்லா கவனிச்சுங்க அதுக்கடுத்து ஃபார்மேட் வந்து ஒய் ப்ளஸ்ஸு எக்ஸ் ஒ இது தாங்க ரெண்டே ரெண்டு ஃபார்முலா தான் இது ஒரு ஃபார்முலா இது ஒரு ஃபார்முலா ஓகேவா ஒய் ஒய்ன்றது என்ன எக்ஸுன்றது என்ன நான் தான் போகிறேன் பட் இது தான் ஃபார்மேட்டு மடங்களை கேட்டாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் அக்யூரேட்டாக ஆன்சர் வரும் சரிங்களா சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் தனித்தனியாக தான் கேட்பாங்க நல்லா கொஷினை பிடிச்சிங்கிட்டா உங்களுக்கு புரியும் சரிங்களா இங்கே பாருங்கள் ஏ பிஏ போல் இரு மடங்கு திறமசாலி ஓகேங்களா ரெண்டு மடங்கு திறமைசாலி ஓகே நான் கொஷின் படிச்சுடுறேன் அதுக்கப்புறம் ஆன்சர் சொல்கிறேன் ஏ பிஏ போல் இரு மடங்கு திறமை திறமையான நல்ல வேலைக்காரர் ஓகேங்களா அவர் இருவரும் சேர்ந்து சேர்ந்து ஏவும் பியும் சேர்ந்து பதினெட்டு நாளில் முடித்தா ஏ மட்டும் தனியாக எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பார் அல்லது பி மட்டும் தனியாக எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பார்னு ரெண்டு விதமாக கொஷின் கேட்கலாம் இந்த மாதிரி டைப்புக்கு ஆனால் நம்ம பேட்டர்ன் பிரகாரம் சேர்ந்து கொடுத்துட்டு அதில் ஏவையோ பிஏயோ மட்டும் தான் கேட்குற மாதிரி கொடுத்தாங்கன்னா நான் இப்போ சொல்கிறதுக்கு போடணும் நான் புரிதா குறிப்பு குறிப்பு தெளிவாக புரியுதுங்களா நான் மறுபடியும் சொல்கிறேன் என்னுடைய கொஷினில் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் ஏவும் பியும் சேர்ந்து கொடுத்துர்ணும் சரியா சரி அதுக்கப்புறம் எத்தனை மடங்குன்னு கொடுக்கணும் சரிங்களா அப்படி மடங்கு கொடுத்துட்டாங்க ஏன்னா மடங்கு கழிச்சு இல்லையா மடங்கு கொடுத்துட்டு அதில் ஏவையோ அல்லது பிஏயோ தனியாக யாராவது ஒருத்தர் மட்டும் தனியாக செய்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா அதுக்கு இப்போ நான் சொல்கிற ஃபார்மேட் போடுங்க கரெக்டாக வரும் இப்போ தெளிவாக புரியுதுங்களா நான் சொல்கிறது ஆ புரியுதா இப்போது இப்படி ஒரு பேட்டனில் இருந்தால் இப்படி தான் இருக்கும் அந்த டைப்பு என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க நம்ம முதல்ல பர்சன்டேஜில் சொன்னாலே அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்பாங்க அது என்னென்னு நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம் இங்கே சரிங்களா இப்போது இதில் அடுத்தபடியே என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஷினை பார்த்தா புரிஞ்சுக்கலாம் இதில் யார் திறமசாலி அப்படின்றத முதல்ல வேணும் திறமைசாலி இப்போ கொஷினை படிங்களேன் இப்போ ஏ பிஏ போல் இரு மடங்கு திறமை நல்ல திறமைசாலி திற நல்ல வேலைக்காரர் ஓகேவா இப்போ பாருங்கள் ஏ பிஐ போல அப்படின்றாங்க நீங்கள் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க யார் பக்கத்தில் ஐ அதாவது சரி இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பாருங்களா ஐ சைலண்ட்டாக இருக்கும் நல்லா பாருங்களா ஏ பிஐ போல அப்போ பிஐ விட ஏ திறமசாலி அப்படி தானே அர்த்தம் கரெக்டாக நீங்கள் படிச்சுனாவே இலக்கணம் புரியும் என்னென்னா தமிழ் எடுக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க ஏ பிஐ போல் அப்போ பிஏ விட ஏ நல்லா வேலை செய்கிறாருன்னு சொல்ல வராங்க சரியா ஓகே அப்போ யார் திறமைசாலி ஏதான திறமைசாலி எஸ் கரெக்டா இப்போ இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா ஏ இருக்காங்க பி இருக்காங்க ரெண்டு பேருமே எத்தனை நாளில் வேலை செய்கிறாங்கன்னு கொடுத்துட்டாங்க அதில் ஏ ஏ அதாவது ஏ வந்து ரொம்ப திறமைசாலின்னு சொல்கிறாங்க ஏ திறமைசாலின்னு சொல்லிட்டாங்க இப்போது கொஷனில் ஏ மட்டும் தனியாக எத்தனை நாளில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம் நான் ஒரு கான்செப்ட் தான் சொன்ன தெளிவாக புரிஞ்சுங்க பி மட்டும் தனியாக எத்தனை நாளில் வேலை செய்கிறான்னு கேட்கலாம் ஆனால் இப்போது எதில் கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் சரிங்களா நான் தெளிவாக சொல்லிடுறேன் இப்போ யாருக்கிட்ட திறமை இருக்குங்க திறமை இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏகிட்ட இருக்குது அப்போ ஏவ பற்றி கேட்டாங்கன்னா அவருடைய திறமையை முதல்ல வ குறைக்கணும் அவர் திறமையை குறைக்கணுன்னா வகுத்துடுங்க அவ்வளோதான் சரிங்களா அதாவது இன்னும் தெளிவாக நான் சொல்லணுன்னா யார்கிட்ட திறமை அதிகமாக இருக்கோ அந்த திறமையை வகுத்துடுங்க நான் காமிக்கிறேன் என்னென்னு சரிங்களா யாருக்கிட்ட திறமை இல்லாமல் இருக்கோ அவர்கிட்ட அந்த திறமையை பெருக்கீடுங்க அவ்வளோதான் புரியுதா நான் சொல்கிற தேரியை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸி சரியா அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து முடிக்கக்கூடிய வேலையை சொல்லிவிடுவாங்க எத்தனை நாள்னு அதுக்கப்புறம் ரெண்டு பேரில் யார் திறமசாலின்னு சொல்லிடுவாங்க சொல்லிவிட்டு யாராவது ஒருத்தர் மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கும் போது அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அதாவது திறமசாலி கேட்குறாங்களா இல்லை திறமை கம்மியாக இருக்கிறவங்கள கேட்குறாங்களா ஸோ திறமைசாலி கேட்டாங்கன்னா அந்த திறமையை வகுத்துடுங்க திறமை இல்லாமல் இருக்கிற பற்றியாக கம்மியாக இருக்கார் அவரை கேட்டாங்கன்னா அந்த திறமையை வகுத்துடுங்க சாரி பெருகிடுங்க புரியுதுங்களா ஸோ திறமை இருக்கிறவங்கக்கிட்ட வகுத்துருங்க திறமை கிட்ட பெருக்கிங்க அவ்வளோதான் ஓகேவா தெளிவாயிடுச்சா சரி என்ன சார் பெருகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் இதுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா அப்போ பாருங்கள் நல்லா கவனிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்குறத நான் என்ன பண்ணிக்கிறேங்க பாருங்க நான் இப்படி காமிக்கிறேன் ஏவும் பியும் எத்தனை நாளில் மு சேர்ந்து முடிக்கிறாங்கன்றத நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன் ஒரு ஃபார்முலா மாதிரி சொன்னால் ஈஸியாக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன் அடுத்தது ஏ பியை போல் இரு மடங்கு மூணு மடங்கு நாலு மடங்கு திறமை சாலின்னு இல்லையா அந்த மடங்க எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா நேம் கொடுத்தது புரியுதுங்களா ஏவும் பியும் சேர்ந்து செய்கிறதோ ஒய்னு வச்சுக்கிறேன் ஏன் அதோட மடங்கை எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா இப்போ பாருங்கள் எல்லாத்துக்குமே டிஃபால்ட்டாக நான் இப்போ சொல்கிற மாதிரி தான் போட போகிறேங்க இப்போது திறமை இருக்கிற கேட்குறேன் இங்கே பாருங்கள் நல்லா கவனிச்சிங்க நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிடுறேன் ஒய் ப்ளஸ் ஒய் ஒய் ஆயிருங்க இங்கே எழுதுகிறேன் ஒய் ப்ளஸ் ஒய் இது தாங்க ஃபார்முலா என்னப்போ ஒய் ப்ளஸ் ஒய்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த டேட்டை அந்த டேட்டை அப்படியே ரெண்டு முறை கூட்டிங்க ரெண்டு முறைன்னா அப்படியே கூட்டிங்க ஒய் ப்ளஸ் ஒய் இப்போ பத்து நாள்னா பத்து ப்ளஸ் பத்து இருபது நாளெல்லாம் இருபது ப்ளஸ் இருபது ஓகேவா இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓகேவா அப்படியே வாங்க அடுத்தது யார் ஒருத்தர் கேட்குறாங்களோ அவன் தான் போட போகிறோம் சரிங்களா அடுத்தது திறமசாலி கொடுத்தாங்கன்னா இப்போ ஏதானா திறமசாலி இந்த கொஷனில் அப்போ திறமசாலி ஏவா ஏ தான் தெரிஞ்சு போச்சு அவர் மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிப்பேன்னு கேட்டாங்கன்னா இந்த ஏதாச்சும் ஒரு வயலில் எக் வகுத்துங்க ஏதாச்சும் ஒன்றில் நான் எதுன்னே சொல்ல மாட்டேன் உங்கள் விருப்பம் தான் ஒரு இடத்துல ஒரு இடத்துல மட்டும் ரெண்டு இடத்துல வகுக்கூடாது நல்லா நான் வச்சுங்க ஒரு ஒயில ஒரு வேலையில் அந்த என்ன பண்ணுங்க அதை வகுத்துட்டு கூட்டிங்கன்னா ஆன்சர் ஓகேவா அப்போ புரியுதா அப்படியே இல்லை ஒய் மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்க ஒய்கிட்ட திறமை இருக்கா இல்லை அப்போ அந்த மடங்க பெருக்கிங்க ஏதாச்சும் ஒரு ஒயில ஏதாச்சும் ஒரு ஒயில பிரிக்கலாம் இவ்வளோ தாங்க இதான் ஃபார்முலா ஓகேவா இப்போ நான் வேணால் மறுபடியும் சொல்கிறேன் திறமைசாலியாக இருந்தால் ஒய் ப்ளஸ் ஒய் டிவைட் பை என்னது எக்ஸு திறமை இல்லாதன்னு கேட்டால் ஒய் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸு அவ்வளோதாங்க இதுதான் ஓகேவா இப்போ பாருங்கள் ரொம்ப ஈஸி தெளிவாக இருக்கும் ரொம்ப ஈஸி கவனிங்க கவனிச்சுன்னா ஈஸி உங்களுக்கு புரியத்துக்கு தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க ஓகே இப்போ பாருங்கள் இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தினா பதினெட்டு நாளில் முடிப்பாங்க பதினெட்டுன்றது ஒய்யா கரெக்டாக எத்தனை மடங்கு ரெண்டு மடங்கு நல்ல திறம இரு மடங்கு அப்போ ரெண்டுன்னு தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா இப்போ என்ன பண்ணணும்னா யாரை கேட்குறாங்க ஏவ கேட்குறாங்க ஏ இப்போ ஏவ கேட்கத்தோம்னா நான் பாருங்களேன் பதினெட்டு ப்ளஸ்ஸு பதினெட்டு அப்படின்னு போட்டுக்கிட்டேன் ஓகேவா எல்லா கணக்குமே எல்லாருமே இது மாதிரி பதினெட்டு பதினெட்டு வச்சுக்கலாம் கூட்டக்கூடாது கூட்டாதீங்க சரிங்களா ஏன்னா நீங்கள் கூட்டிட்டு வகுணும்னு நினைக்காதீங்க போட் மாஸ் விதி பிரகாரம் வகுத்துட்டு தான் கூட்டணும் அடுத்தது இப்போ ஏ மட்டன் கேட்குறாங்க ஏ வந்து திறமசாலை அந்த கொஷனில் ஆமாம் திறமசாலை ஏன்னா ஏ பிஐ போல் இரு மடங்கு திறமசாலை அப்போ அந்த திறமை என்ன பண்ணிடணும் வகுத்துணும் எங்கேனா ஒரு இடத்துல வகுத்துருங்க அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி தெளிவாச்சா இப்போ இதை அடிக்கலாமா எப்படி அடிக்கலாம் இது ஒரு வாட்டி இதில் பாதி இதில் பாதி ஒன்று இதில் பாதி ஒன்பது ஒம்பது பதினெட்டையும் கூட்டினா இருபத்தி ஏழு ஆன்சர் அவ்வளோதாங்க எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா அவ்வளோ ஈஸி இப்போ பாருங்களேன் நான் இன்னொரு கொஸ்டின் சொன்னால் இன்னும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுப்பீங்க சரிங்களா இப்போ பாருங்கள் ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஏழு நாளில் முடிக்கிறாங்க அப்போ இருவரும் சேர்ந்துனாவே அதுதான் ஒய் சரிங்களா நாட்களில் முடிப்பாங்க ஏ பிஐ விட நல்லா பாருங்கள் ஏ பி பிஐ விட ஐ வந்து பி கிட்ட இருக்குது சரிங்களா அப்போ ஏதா திறமசாலி ஓகேங்களா ஏ பிஐ விட ஒன்று மூணு பை நாலு மடங்கு விரைவாக முடிப்பார் அப்போ இதுலேயே நமக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு ஏதா வந்து திறமசாலி இப்போ இது இந்த கொஷனில் ஏவையும் கேட்கலாம் பியும் கேட்கலாம் ஏவ கேட்டாங்கன்னா வகுக்கணும் பிஏ கேட்டால் பெருக்கணும் அப்போ இங்கே பாருங்கள் அதே வேலையை ஏ மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிப்பார் அப்போ ஏன்றவர் யார் இந்த கொஷனில் பிஏ விட ஏ வந்து திறமசாலி அப்போது எந்த எந்த அதாவது இதை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் போகிற ஸ்டெப்பு வந்து ஏழா ஏழு ப்ளஸ் ஏழு எல்லா மடங் கொஷனில் இதை முதல்ல எழுதுருங்க மனசுலே வச்சுங்க ஏழு ப்ளஸ் ஏழு அப்போ இப்போ யாரை கேட்குறாங்க ஏவை கேட்குறாங்க ஏன்றவர் திறமசாலி அப்போ திறமசாலினா வகுத்துக்கணும் அப்போ வகுக்கலாமா வகுக்கணும்னா என்ன பண்ணலாம் என்ன வேலை கொடுத்துருக்காங்க ஒன்று மூணு பை நாலு கலப்பு பின்னத்தில் எப்பவுமே வகுக்க முடியாது அப்போ என்ன பண்ணுற மொத்த ஐச்சிட்ற ஒன்று மூணு பை நாலுங்க அப்போ இந்த மாதிரி கொஷின் என்ன பண்ணலாம் இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் வர வேலையை இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும் சரியா சரி அப்படின்னும் போது என்ன பண்ணலாம் ஏ ஏ நாலா கூட பெருக்குன்னா நாலு தான் நாலா கூட மூணு கூட்டினா ஏழு அப்போ ஏழு பை நாலு அப்படின்னு வந்துடும் சரிங்களா இப்போ இதை வகுத்துக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் நான் பொதுவாக எழுதுகிற வேண்டிய கொஷின் அது ஏழு ப்ளஸ் ஏழு வகுத்தல் வகுத்தல் எங்கன்னா ஒரு ஏழில் வகுங்க இந்த ஏழில் தான் வகணுன்னு அவசியம் கிடையாது அப்போது ஏழு வகுத்தல்னா வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தானே போட்டோம் ஏழு வகுத்தல் நாலு அப்படின்னு வரும் சரிங்களா இப்போ அவங்களுக்கு நிறைய வாட்டி நான் போய் சொல்லிவிட்டேன் ஒரு வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் வந்தால் ஒரு வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் வந்தால் கீழே இருக்கிற வகுத்தலை தலகியை போட்டு மேலே பிரிக்கலாம் இப்போ பாருங்கள் அப்படியே நான் மேலே வச்சுக்கிறேன் நாலு பை ஏழு இப்போ புரியுது என்ன போடுறது எப்போவுமே ஒரு வகத்தில் கீழே இன்னொரு வகத்தில் வந்தால் தலைகையை போட்டு பெருக்கலாம் அப்படின்னும் போது அடிக்கலாமா அடிச்சிடுவோம் இப்போ பாருங்கள் இந்த ஏழுக்கும் இந்த ஏழு கேன்சல் போட் மாஸ் விதி பிரகாரம் பெருக்கிட்டோ அதாவது முதல் பகுத்துனோம் அதுக்கப்புறம் பெருகணும் அதுக்கப்புறம் கூட்டணும் கழிக்கணும் சரிங்களா பிராக்கெட் இருந்தால் முதல் பிராக்கெட் தான் செய்யணும் சரிங்களா பார் இருந்தால் பார் தான் முதல் செய்யணும் இதாக போட் மாஸ் விதி அப்போ ஏழுக்கு ஏழு கேன்சல் மீது என்ன இருக்கும் இங்கே ஒன்று இருக்கும் ஒன்னாக கூட நாலு பெருங்கினா நாலு தான் நாளையும் ஏழையும் கூட்டிக்கு போகிறீங்க நாளையும் ஏழையும் கூட்டினீங்கன்னா என்ன வரப்போகுது பதினொன்று அப்படின்னு வரும் பதினொன்று ஆன்சர் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வருது அப்படின்னு ஆனால் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஆனால் இதுதான் ஒர்க்கே சரிங்களா இப்போ இந்த கொஷின் கேட்குறானா ஏழு ப்ளஸ் ஏழு இந்த கொஷின் கேட்குறான்னா முதல்ல அப்படியே பார்த்தோன்னே பதினெட்டு ப்ளஸ் பதினெட்டு அப்படின்னு போடலாம் இதுக்கப்புறமா தான் என்ன இருக்குது நல்ல கொஷின் படிக்கணும் ஏ பிஏ போல் இரு மடங்கு திறமைசாலி அப்படின்னு சொல்லிட்டாங்க இரு மடங்கு அப்புறம் ரெண்டு அப்போ அந்த ரெண்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ வந்து திறமசாலி திறமசாலி அப்போ திறமைசாலினா வகுத்துடணும் அப்போ ஏதாச்சும் ஒரு ரேட்டில் இங்கே கூட வகுத்துக்கலாம் தப்பே கிடையாது அப்போ அந்த ரெண்டு மடங்கு வகுத்துறீங்க இதே வந்து பி மட்டும் தனியான்னு கேட்டாங்கன்னா பி வந்து திறமைசாலியானா இல்லை அப்போ ஏதாச்சும் ஒரு பதினெட்டு

ஏ பி விட இரு மடங்கு வேகமாக வேலையை செய்வார் இதுவும் மடங்குன்னு பி ஆல் ஒரு வேலையை தனியாக நல்லா கவனிக்கிறார் ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்தா அது ஒய் ஓகேவா இப்போ இது ஒய் கொடுக்கல நல்லா பார்த்துங்க ஆல் ஒரு வேலையை தனியாக பன்னெண்டு நாளில் முடிகிறாரு அப்படின்னா ஏவும் பிஎன் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா அப்போது முதல் நம்ம என்ன பண்ணோம் இப்போ ஏவும் பிஎன்ஸ் கேட்கும் போது ஆப்ஷன் இருக்கத்தான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க்கு சரிங்களா அப்போ ஆப்ஷனில் நம்ம இப்போ எடுக்கணும் ஆப்ஷன் இருக்கத்தான் வந்து നമ്മൾ ഒയ്യാ എടുക്കണം അപ്പോൾ ഇത് തന്നെ ഒയ് சரிங்களா இதெல்லாம் தான் ஒய்யை குறிக்குது சரிங்களா அப்போது இது ஒய் ஒய் தான் நம்ம என்ன பண்ணோம் ரெண்டு வாடி போடணும் நான் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் பெரிய நம்பர் நான் போடுறேங்க நல்லா கவனிங்க பெரிய நம்பர் என்னது பதினெட்டு விட்டுட்டேன் சின்ன நம்பர் நாலு விட்டுட்டேன் எட்டு ஆறு எதுனாலும் எடுக்கலாம் நான் எட்டு எடுக்கிறேன் எட்டு கூட எடுக்கலாம் நான் இது எடுக்கலாம் இப்போ நான் எட்டு ஆப்ஷன் எடுக்கிறேன் இப்போ என்ன கேட்குறாங்க கொஷினை நல்லா கவனிங்க இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட மடங்கு இருக்குதுன்னு பார்க்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேவா மடங்கு இருக்கிறவங்கக்கிட்ட ம மடங்கு இருக்கிறவங்க யாரும் முதல்ல கண்டுபிடிம ஏ பிஐ விட இரு மடங்கு வேகமாக வேலை செய்கிறார் அப்போ ஏ பிஏ விட ரெண்டு மடங்கு வேகமாக வேலை செய்கிறாரு சரிங்களா அப்போ ஏதா திறமைசாலி அப்போ பிஆர்ல ஒரு வேலை பன்னெண்டு நாளில் முடிக்க முடியும் அப்போ பி கே பன்னெண்டு நாளில் முடிக்க முடியும் அப்படின்றாங்க அப்போது எந்த வேல்யூ அப்ளை பண்ணால் பிஆர்ல பன்னெண்டு நாள் வர வைக்க முடியும் அப்போது பிஏ கேட்குறாங்கன்னா பி கிட்ட திறமை இல்லை அப்போ திறமை இல்லைன்னா இப்போ நான் உதாரணத்துக்கு ஆப்ஷனில் எட்டு ப்ளஸ் எட்டு எடுத்துக்கிட்டேன் இதில் என்ன பண்ணிக்கணும் அந்த ரெண்டை பெருகணும் இந்த ரெண்டை பெருகி போட்டால் எனக்கு பன்னெண்டு வரணும் அதான் இப்போ புரியுதா நான் சொல்கிறது ஏன்னா போன கொஸ்டினில் நான் பார்த்துருப்பேன் இதில் வந்து சேர்ந்து கொடுத்துட்டாங்க ஏ எதுவரைக்கு பாருங்கள் எங்கே சேர்ந்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு நாளில் முடிக்கிறன்னு சேர்ந்து சொல்லிட்டாங்க பட் இங்கே வந்து கொடுக்கல ஆப்ஷனில் இருக்கறதா எடுக்க போகிறோம் ஆனால் யாரை கேட்டிருக்காங்கன்னா கூட பி ஓட வேல்யூ கொடுத்துட்டான் இதே ஏவோட வேல்யூன்னு என்ன பண்ணா இந்த எட்டாக கூட அந்த ரெண்டை வகுக்கிற மாதிரி வரணும் சரிங்களா புரியுதுங்களா நான் அந்த மாதிரி செஞ்சால் எனக்கு பன்னெண்டு வரணும் அப்படின்னு ஆப்ஷனை செக் பண்ண போகிறேன் எட்டு எட்டு பதினாறுங்க பதினாறுன்னும் போதே நமக்கு பன்னெண்டு வரணும் அதுக்கப்புறம் எட்டு கூடுறதால பன்னெண்டு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அது ஐச்சிட்டேன் எட்டே வரலைன்னா என்ன பண்ண போகிறதில்லை பதினெட்டு வராது எட்டு வராது இப்போ ரெண்டுத்தில் எதனா ஒன்று எடுக்கணும் நாலு எடுக்கலாம் ஆறு எடுக்கலாம் இப்போ நான் நாலு எடுக்கிறேன்னு பச்சிங்களேன் நாலு ப்ளஸ் நாலு எல்லா கணக்குமே அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்த வேலையை கூட்டிக்கணும் ரெண்டு முறை அதுக்கப்புறமா வந்து ஏவ கேட்டாங்கன்னா அதாவது ஏன்றது திறமைசாலையை கேட்டால் வகுத்துக்கணும் ஒரு இடத்துல திறமையற்றவர் கொடுத்தா என்ன பண்ணிக்கணும் பிரிக்கணும் ஆனால் இவங்க திறமையற்றவர் பன்னெண்டு நாள்னு சொல்லிட்டாங்க அப்போது இதாக கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டை பெருக்க போகிறோம் கரெக்டாக சரிங்களா ஒரு நாள் நாள் இருந்தாங்க எட்டு எட்டாக கூட நாளை கூட்டினா பன்னெண்டு பர்ஃபெக்டாக வருது அப்போ என்ன ஏ தான் ஆன்சர் புரியுதுங்களா இது ஆப்ஷன் வச்சு போடுற மாதிரி இருக்குது பட் ரொம்ப ஈஸி தான் ஸோ ஆனால் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும் மடங்குன்னு கேட்டாவே ரெ கொடுக்குற டேட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்த டேட்டை வந்து அப்படியே ஒய் ப்ளஸ் ஒய்னு வச்சுக்கணும் இதில் திறமைசாலையை கேட்டால் வகுத்துங்க அந்த மடங்கை திறமையற்றவரை கேட்டால் அதாவது ஏவை விட திறமையற்றவர் இருப்பார்லையே அவராக கூட கேட்டால் என்ன பண்ணிக்கணும் அந்த எக்ஸாக பெருக்கணும் அவ்வளோதாங்க இதுதான் இதான் ஃபார்மேட் இப்படி போட்டால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக வரும் உங்களுக்கு இந்த கணக்கெலாம் புரியல அப்படின்னா தாராளமாக கேட்கலாம் பத்து கொஷின் நான் முடிச்சுட்டேன் ஸோ நூற்றி எண்பது கொஷின் முடிச்சுட்டேன் ஆ அந்த ரெண்டு கொஷின் இருக்குது இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிங்கன்னு எனக்கு தெரியும் சரி நூற்றி எழுபத்தி எட்டு கொஷின் முடிச்சிட்டேன் ஆ பாடா அப்படின்ற மாதிரி தான் நான் பாதிக்கு மேலே தாண்டி வந்துட்டேன் நீங்களும் கூடவே ஃபாலோ பண்ணிவிட்டு போட்டு வந்துடணும் அப்படின்றத நானே ஒரிஜினல் கொஷின் தான் உங்களுக்கு அதாவது புது புக்கையும் எடுத்து சொல்கிறேன் அந்த அதுக்கு ரிலேட்டடாக ஒரிஜினல் கொஷினும் சொல்லிட்டு வரேன் கூடவே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க மேக்ஸ் ரொம்ப ஈஸி தான் சரிங்களா அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம டெஸ்ட்டு சொல்லியிருந்தோம் என்ன திடீர்னு நாளாநிதிக்கு டெஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நீங்கள் வந்து எல்லாருமே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஆனால் நாளானிக்கு டெஸ்ட்டுன்னா நான் வந்து உங்களுக்கு சிலபஸ் முடிச்சிட்டிங்களா சிலர் கேட்டீங்க சிலபஸே அதுக்குள்ள என்ன டெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு முக்கிய இல்லை நிறைய பேரோட க பார்வை என்ன இந்த லாக்டவுன் இல்லைனா நான் நேரம் டிஎன்பிசி வச்சுட்டு நான் வேலைக்கு போயிட்டு அப்படின்னு நினைப்பீங்க கரெக்ட் நல்ல விஷயம் தான் லாக்டவுன் இல்லைனா டிஎன்பிசி எக்ஸாம் வச்சுருப்பாங்க நீங்கள் வேலைக்கு போயிருப்பீங்க கரெக்டு ஆனால் எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா எல்லோரும் கேட்குறாங்க நீங்களும் கேட்கணும் அப்படின்னு அதுவும் கிடையாதுங்க முதல்ல நீங்கள் தயாராக இருக்கீங்களா இப்போ இந்த எக்ஸாமை நீங்கள் அதாவது எப்படி இருந்தாலும் கொரோனா முடிஞ்சோடனே எக்ஸாம் வரப்போகுது கரெக்டாக ஸோ அந்த எக்ஸாமை ஒரு வேலை இன்கேஸ் உங்களால் பாஸ் பண்ண முடியலனா மறுபடியும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணுமே அப்போ உங்களுக்கு பெரிய தலைவலியாக போய்டுமே அப்போது நம்ம முதல்ல தயாராக இருக்குமா மற்றவங்களும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க இந்த போராட்டமான ஒரு விஷயத்தில் நம்ம என்ன சொல்கிறது எல்லோரையும் அடித்து தள்ளிட்டு முன்னாடி வந்து நிற்க முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும் அதுக்கு தான் உங்களுடைய லெவலை நீங்களே தெரிஞ்சுக்கங்க அப்படின்றதுக்காக தான் புது சிலபஸில் இரநூறு கொஷின் வைக்க போகிறோம் சரிங்களா ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப் வந்து நூற்றி எண்பதுங்க சேஃப் தான் நான் சொல்லுவனே எப்போவுமே நீ எங்கே போனாலும் நான் கிளாஸில் கூட சொல்கிறது நூற்றி எண்பது அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் அவ்வளோதான் எங்கோ ஒரு வேலை கன்ஃபார்ம் அதுக்கு கீழே வாங்கினா ரெண்டாங்காட்டம் கிடைக்கும் கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் உங்கள் என்ன சொல்கிறது ரொம்ப டிஸ்டன்ஸில் கிடச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போய்டும் இப்போ கஷ்டமான வேலை கிடச்சா அதுவும் கஷ்டமாக போய்டும் அதில் நீங்கள் சேஃபான ஒரு இடத்துக்கு போகணுன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் அப்படி போயிட்டு வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரி கிடைக்கணும் இல்லை ஒரு நெஸ் அதாவது சொல்கிறது என்ன சொல்கிறது டென்ஷன் இல்லாத வேலையாக வேணும்னா அதுக்கு நீங்கள் நூற்றி எண்பது வாங்கணும் அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா அதான் நான் உங்களை கேட்குறேன் முதல்ல உங்களை நீங்களே கேட்டுங்க அதுக்கு இந்த டெஸ்ட்டு நான் வைக்கணும் ஸோ இது வந்து கண்டிப்பாக நல்ல அதாவது சொல்கிறது தரமானதாக ஆஃபராக தான் இருக்கும் முதல்ல நீங்கள் எழுதுங்க எழுதிட்டே சொல்லுங்க ஸோ அதில் உங்களால் வந்து நூற்றி எண்பது வாங்கிட்டீங்கன்னா அப்போ ரெடிப்பாக அப்போ எக்ஸாம் வைக்க வேண்டியது தான் அப்படின்னு ஆனால் நீங்கள் நூற்றி எண்பது கீழே நூற்றி எழுபத்தி ஒம்போது வந்தாவே நீங்கள் தயாராக இல்லைன்னு அர்த்தம் அப்போ அதை தயார் படுத்திக்கங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ அதுக்கு தான் அந்த டெஸ்ட்டே தவிர உங்களை நீங்களே சோதிக்குதா டெஸ்ட்டு நான் சிலபஸ் முடிச்சுட்டேன் சிலபஸ் முடிக்கல இன்னும் இருக்குது ஓகே படிக்கல அப்போ படிக்கிறதா கூட நீங்கள் எந்த இலக்கையில் இருக்கிறீங்க நான் நூற்றி ஐம்பது வாங்கிட்டேன்னா அப்போ இன்னும் ஐம்பது மார்க்கு நீங்கள் படிக்கணுன்றது தானே அதை தேடி கண்டுபிடிச்சி படிங்க இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ எல்லோரும் சேஃபாக வீட்டில் இருங்க அனைவருமே டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள் ஸோ சேஃபாக இருங்க பாய் பிரதர் அண்டு சிஸ்டர்